பிரம்மபுத்திரா ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் தத்தளித்த தாய் உள்ளிட்ட மூன்று பேரை துணிச்சுடன் காப்பாற்றிய ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அசாம் மாநிலம் வடக்கு கவுகாத்தியில் இருந்து கவுகாத்தி நகருக்கு பிரம்மபுத்திரா ஆற்றை கடந்து படகில் செல்வது வழக்கம். இதற்காக பல பயணிகள் படகு அங்குள்ளன. கடந்த புதன்கிழமை வழக்கம் போல பயணிகளுடன் படகு சென்றது. அதில் 40 பேர் இருந்தனர். அதில் வடக்கு கவுகாத்தியில் உள்ள செயின்ட் அந்தோனி பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் கமல் கிசோர்தாஸ் என்ற சிறுவனும் இருந்தான். அவன் அம்மா அத்தை ஆகியோரும் படகில் இருந்தனர். படகு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று கவிழ்ந்தது. இதில் பலர் ஆற்றில் மூழ்கினர். கமல் கிஷோரே அவனுடைய அம்மா எப்படியாவது நீந்து கரைக்கு போய்விடு என்று சொன்னார். நீந்தி கரைக்கு சென்றான் கமல். அங்கிருந்து திரும்பி பார்த்தால் அம்மாவை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறுவன் மீண்டும் ஆற்றுக்குள் குதித்து படகு கவிழ்ந்த இடத்துக்கு வந்தான். அங்கு தத்தளித்து கொண்டிருந்த அம்மாவை கண்டதும் அம்மாவின் தலைமுடியை இழுத்து அருகிலுள்ள மேடான பகுதிக்கு தள்ளி கொண்டு போனான். தலைமுடியை இழுப்பதால் அம்மாவுக்கு வலிக்கிறது என்பதை உணர்ந்த கமல் பிறகு கையை பிடித்து இழுத்து மேடான பகுதிக்கு கொண்டு சென்றான். பிறகு அத்தையை காணவில்லை என்பது தெரிந்தது. உடனடியாக ஆற்றுக்குள் குதித்து அத்தையை தேடினான். அதே போல அவரையும் கரைக்கு இழுத்து வந்தான். இன்னொருவரின் உயிரையும் அப்படியே காப்பாற்றினான் கிஷோர். தன்னுடைய தைரியத்தால் மூன்று பேர் உயிரை காப்பாற்றிய கமல் கிஷோருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இது பற்றி கமல் கிஷோர் கூறும்போது, நான் இந்த ஆற்றில் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் நீச்சல் பயிற்சி பெற்று வருகிறேன். அதனால்தான் என்னால் அவர்களை காப்பாற்ற முடிந்தது. என் அம்மாவுக்கு நீச்சல் தெரியாது, அதனால் உடனடியாக போய் காப்பாற்றினேன். படகில் இருந்து விழுந்த பர்கா அணிந்திருந்த ஒரு பெண் தன் குழந்தையை கையில் வைத்து கொண்டு தத்தளித்தார். அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாலும் அவர் குழந்தை தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது. என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார். இந்த வீர சிறுவனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள்.